ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி ஒரே ஒரு வெள்ளை துணியில், நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை ஒரு கைப்பிடி அளவு கட்டி உங்கள் தலகாணிக்கு அடியில் வைத்து தூங்குங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனிதனாக பிறந்துட்டு நம்ம இவ்வளவு பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு பிரச்சனை, ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு தகுந்தாற்போல் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் பிரச்சனையை அந்த மூட்டை கட்டும் பொழுது, ஒரு கைப்பிடி நான் சொல்கிற அந்த பொருளை வைத்து வெள்ளை துணியில் மூட்டையாக கட்டும் பொழுது நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை மனதார நினைத்து ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், என் பிரச்சனை இது முற்றிலும் தீரணும் சாயப்பா அப்படின்னு நினச்சிட்டு கட்டி உங்கள் தலைகாணி கடையில் வைத்து தூங்குங்க. காலையில் எழுந்து குளிப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி இது நான் சொல் இந்த பொருளை நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன் அது போல் செஞ்சுருங்க. இந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, கல் உப்புங்க. இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து வெள்ளை துணியில் அந்த கல் உப்பை ஒரு கைப்பிடி வச்சு நல்லா மூணு முடிச்சு போட்டு நல்லா டைட்டாக கட்டிடுங்க. என் பிரச்சனைகள், உடல்நல பாதிப்பு, கடன் பிரச்சனை, வீடு கட்டி பாதியிலே நிற்கிது, குழந்தை பாக்கியம், படிப்பு செலவு, எதுவாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனை நினச்சி அதை வந்து மனதார வேண்டிக்கிட்டு ஓம் ஸ்ரீ சாய்ராம் சொல்லிவிட்டு மூணு முடிச்சு போட்டு கட்டிட்டு இன்று இரவோடு என் பிரச்சனைகள் முடியணும். இந்த உப்பு எப்படி நாளை காலை நீங்கள் தண்ணியில் கரைச்சி விடுறீங்களோ அதே போல் உங்கள் பிரச்சனைகளும் தண்ணியில் கரைவது போல் கரைஞ்சிரும். கவலையே படாதீங்க, மன தைரியத்தோட முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.